வணக்கம் மாணவர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல மூலக்கூறு மரபியல் அப்படிங்கிற பாடத்துல டிஎன்ஏ இரட்டிப்பாதலுக்கான சோதனை வழி உறுதியாக்கம் பற்றி பார்க்க போறோம். டிஎன்ஏ இரட்டிப்பாதல் மூன்று வகையில நடைபெறுது அப்படின்ட்டு மூன்று கோட்பாடுகள் இருந்தது. அந்த மூன்று கோட்பாடுகள்ல எது சரியான கோட்பாடு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான சோதனை தான் இது. டிஎன்ஏ இரட்டிப்பாதலுக்கான சோதனை வழி உறுதியாக்கத்திற்கான வழிமுறைகளை மெசல்சன் மற்றும் ஸ்டால் ஆகிய இரண்டு பேரும் 1958 வடிவமைச்சாங்க. இவங்க இந்த சோதனையில என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஏ கோலை பாக்டீரியா, அதாவது எச்சரிஷியா கோலை பாக்டீரியான்னு சொல்றோம் இல்லையா, இந்த பாக்டீரியாக்களை இரண்டு குழுக்களாக பல தலைமுறைகளாக வளர்த்தாங்க. இது ஒரு குழுவாகவும் இது ஒரு குழுவாகவும் பல ஜென்ரேஷனுக்கு வளர்த்தாங்க. அந்த தனித்தனி குழுக்களை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த ஒரு குழுவுல கன நைட்ரஜன் ஐசோடோப்பு, அதாவது 15N அப்படிங்கிற ஐசோடோப்பை இதுலயும், இன்னொரு குழுவில் 14N அப்படிங்கிற இலகு நைட்ரஜன் ஐசோடோப்பையும் என்ன செஞ்சாங்க, சேர்த்து இந்த ரெண்டு குழுவையும் தனித்தனியாக பல தலைமுறைகளாக அவங்க வளர்த்தாங்க. அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கன நைட்ரஜனில் வளர்ந்த பேக்டீரியாக்களின் டிஎன்ஏவில் 15M இலகு நைட்ரஜனில் வளர்ந்த பாக்டீரியாவில் 14N மட்டும்தான் இருக்கிறத அவங்க உறுதி செஞ்சாங்க. இந்த கன நைட்ரஜன் இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற பாக்டீரியாவில் உள்ள டிஎன்ஏ ஃபுல்லாகவே 15N ஆயிடுச்சு. இதில் இருக்கிற பாக்டீரியாவில் உள்ள டிஎன்ஏ எல்லாமே 14N ஆக மட்டுமே இருந்துச்சு. அப்புறமா என்ன பண்ணாங்க, இந்த 15N மற்றும் 14N இந்த ரெண்டையும் வேறுபடுத்தி அறியறதுக்காக இவங்க சீசியம் குளோரைடு அடர்த்தி வேறுபாட்டு மைய விளக்கு சுழற்சி அப்படிங்கிற ஒரு சென்ட்ரிஃபிகேஷன் ஆக்டிவிட்டி, அதாவது சீசியம் குளோரைட் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்கிறோம். இந்த மைய விளக்கு சுழற்சிக்கு இந்த ரெண்டு குழுக்கையும் தனித்தனியாக உட்படுத்தினாங்க. அதாவது என்னென்னா, அது என்ன செய்வாங்கன்னா, ஜஸ்ட் அந்த சீசியம் குளோரைடு அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஷேக் பண்ணி நல்லா கலந்து விடுவாங்க. அப்படி அது என்ன செய்யும், சுற்றி என்ன ஆகும் அப்படின்னா, இது மாதிரி ஒரு டெஸ்ட் டியூப்பில் வச்சுட்டு அது மாதிரி பண்ணுவாங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து ஒரு சுழற்சிக்கு உள்ளாகி அப்புறம் அப்படியே செட்டில் ஆகும், ஒரு பேண்ட் மாதிரி செட்டில் ஆகும். அப்படி செட்டில் ஆனதை பார்த்தாங்கன்னா, இரு செல் குழுக்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கன மற்றும் இலகு டிஎன்ஏக்கள் தனித்தனி பட்டைகளாக படிந்தன. அதாவது இந்த N15 இருக்கு இல்லையா, இந்த கன நைட்ரஜன் இதிலிருந்து எடுத்த அந்த பாக்டீரியாக்களில் உள்ள அந்த இதுவானது எப்படின்னா, கீழே இது வந்து கீழே செட்டில் ஆச்சு. இந்த N14 உள்ளதை என்ன செஞ்சாங்கன்னா, இது மேலே எப்படி என்ன செஞ்சு செட்டில் ஆச்சு, ஏன்னா இது கன நைட்ரஜன் ஐசோடோப்பு, அதனால் அது வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அது கீழேயும், இது இலகு டிஎன்ஏ இருக்குது அப்படினால இலகுனா வெயிட்டு கம்மி இல்லையா, அப்போ அது வந்து மேலையும் இருந்து ரெண்டு பேண்ட் என்ன செஞ்சு உருவாச்சு. இது வந்து பேரண்ட் பாக்டீரியா. ஓகேயா, நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கன நைட்ரஜன் 15N இருந்தது இல்லையா, அந்த வளர்ப்பு பாக்டீரியாக்களை மட்டும் தனியாக எடுத்து அதை அமோனியம் குளோரைடு உள்ள ஊடகத்திற்கு மாற்றப்பட்டன. இதுதான் அந்த 15N இருந்த பாக்டீரியாவுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். இதை என்ன செஞ்சாங்க, அமோனியம் குளோரைடு மட்டுமே இருக்கிற ஊடகத்துக்கு அதை என்ன செஞ்சாங்க, மாற்றி அதை திரும்ப என்ன செஞ்சாங்க, வளர விட்டாங்க. அப்படி வளர விடும்போது ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு, அதாவது 20 நிமிஷத்தில் அது ஃபஸ்ட்டு இரட்டிப்பாதல், அதாவது முதல் இரட்டிப்பாதலை முடிச்சிருது. அந்த முதல் இரட்டிப்பாதல் முடித்ததுக்கப்புறமா முதல் தலைமுறை உருவாகுது. இந்த முதல் தலைமுறையில் உள்ள டிஎன்ஏவை எடுத்து திரும்பவும் அதே அடர்த்தி வேறுபாட்டு மைய விளக்கு சுழற்சிக்கு உட்படுத்துகிறாங்க, அதாவது சென்ட்ரிஃபிகேஷன் ஆக்டிவிட்டின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு உட்படுத்தும் போது அதில் என்ன கிடைச்சிது அப்படின்னா, பேண்டு எப்படி பட்டைகள் உருவாச்சு அப்படின்னு கன மற்றும் இலகு பட்டைகளுக்கு இடையில் அமைந்தன. கன அப்படின்னா ரொம்ப கீழே, இலகுனா ரொம்ப மேலே, ரெண்டுக்கும் இடையில நடுவில் இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், இதனுடைய வெயிட் ஆனது கொஞ்சம் இலகுவாகவும் கொஞ்சம் கனமாகவும் இருந்தது. ஏன்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால கொஞ்சம் அது ரெண்டுக்கும் நடுவில் மீடியமாக இருந்தது அந்த பட்டையானது. அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா,
நாற்பது நிமிடத்திற்கு பிறகு இரண்டாம் இரட்டிப்பாதல் நிகழ்ச்சிக்கு உட்படுத்துகிறாங்க. அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட டிஎன்ஏவை திரும்பியும் அதே என்ன செய்கிறாங்கன்னா இந்த அடர்த்தி வேறுபாட்டு மைய விலக்கு சுழற்சிக்கு உட்படுத்தும் போது இங்கே இரண்டு விதமான பட்டைகள் உருவாகுது. ஒன்று இலகு பட்டை நிலை, இதுதான் இலகு பட்டை நிலை. மற்றொன்று இடைநிலை. எப்படி அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா கிளியராக பாருங்கள். இதுதான் வந்து பெற்றோர் டிஎன்ஏ. இது வந்து 15N DNA சொல்கிறோம். இது சிவப்பு நிறத்தில் இருக்குது. இங்கேருந்து வர்ற ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் முதல் தலைமுறை இலையை ஒரு சிவப்பு கலர் இலையும் இன்னொன்று புதிய சே இலை, அது வந்து 14 DNAவும் இருக்குது. அதனால தான் இது கனமாகவும் இல்லாமல் இலகாவும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது, கலப்பு டிஎன்ஏவாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாம் தலைமுறையில் அதே மாதிரி இது ஒரு பெற்றோர் இலையாகவும் இன்னொன்று புதுசாக ஒரு சே இலையும் உருவாகி இது ரெண்டுமே இலகு டிஎன்ஏ, அதாவது 14 நைட்ரஜன் அடங்கிய டிஎன்ஏ ஆகும். இது இந்த ரெண்டு வந்து என்ன ஆகுதுன்னா 15 DNAவும் 14 அதாவது 15 DNAவும் 14 DNAவும் கலந்து இருக்கிற ஒரு தலைமுறையாக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன செய்யுது, ரெண்டுமே இலகுவானதாக இருக்குது. அப்போது இந்த இலகுவான ரெண்டுமே எங்கே வந்துடுதுன்னா மேலே இலகு பட்டையில் ஊற்றே செட்டில் ஆகுது. இந்த ரெண்டுமே இடைநிலை நிலையில செட்டில் ஆகுது, இதுல இடைநிலை பட்டையாக உருவாகுது. அப்போ இதுல இருந்து அவங்க வந்து உறுதிப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா வாட்சன் மற்றும் கிரீக் சொன்ன பாதி பழமை காத்தல் இரட்டிப்பாதல் கோட்பாடு இதிலிருந்து மெய்ப்பிக்கப்பட்டது. இதிலிருந்து எல்லாருமே என்ன முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் டிஎன்ஏ இரட்டிப்பாதல் பாதி பழமை காத்தல் இரட்டிப்பாதல் கோட்பாடு படிதான் நடக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. நன்றி மாணவர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.